அரிநாடர் ஒருங்கிணைப்பாளர் பனங்காட்டுப்படை கட்சி தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் ஆலங்குளம் தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் உள்ள பல்வேறு பிரச்சினைகள் குறித்து புகார் மனுவினை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவாக அளிக்க வந்துள்ளேன். அதில் குறிப்பாக ஆலங்குளம் தொகுதி கடங்கநேரி கிராமத்தில் சுமார் 15 ஆண்டு காலமாக பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலை வர வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டமாக கடங்கநேரி கிராமம் இருந்தபொழுது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் முறையான அனுமதியை சிலை வைப்பதற்கு அனுமதி வழங்கியிருந்தார்கள். தற்பொழுது தென்காசி மாவட்டத்திற்குள் அந்த கடங்கநேரி கிராமம் வருவதால் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் முறையான அனுமதியை அளிக்கக்கூடிய கட்டாயம் இருக்கிறது. ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் கடங்கநேரி கிராம பொதுமக்கள் நேரடியாகவே வந்து மனு அளித்துள்ளார்கள். ஆனாலும் கூட அந்த மனுக்கள் கிடப்பிலேயே கிடக்கிறது. எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் தயார் நிலையில் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் 7.5 அடி வெங்கல சிலை ரெடியாக தயார் நிலையில் உள்ளது. எனவே அந்த சிலையினை உடனடியாக வைத்து திறந்திட அனுமதி அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். மேலும் ஆலங்குளம் அரசு பொது மருத்துவமனை மக்களுக்கு சேவையாற்றத்தான் மருத்துவமனையே ஒழிய மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளை அங்க மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களும் செவிலியர்களும் நீங்கள் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு செல்லுங்கள், நீங்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு செல்லுங்கள் என்று ஏளனமாகவும் எகத்தாளமாகவும் நோயாளிகளை பேசி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கு கர்ப்பிணி பெண்களுக்கு என்று இருக்கக்கூடிய வார்டுகளில் கர்ப்பிணி தாய்மார்கள் இருப்பதற்கு இருக்கை வசதி கூட கிடையாது. அதுவும் வாரத்திற்கு ஒரு நாள் மட்டுமே ஸ்கேன் பரிசோதனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் அங்கு இருந்தாலும் கூட அந்த அறைகள் மூடப்பட்டு கிடக்கிறது. போதுமான மருத்துவர்கள் இல்லை, போதுமான செவிலியர்களும் இல்லை. அங்கு சிஎம்ஓ என்று கூறக்கூடிய சீப் மெடிக்கல் ஆபீசர் அவர்கள் டெபுடேஷனாக பணிக்கு வருகிறார். அங்கு அந்த பணியிடம் காலியாக உள்ளது. அவரும் தினமும் அங்கு வருவதில்லை. வாரத்திற்கு ஒரு முறையோ இரண்டு வாரத்திற்கு ஒரு முறையோ வந்து மொத்தமாக கையெழுத்திட்டு செல்வதாக அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அதையும் நாங்கள் எங்கள் கோரிக்கை மனுவாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் வழங்கியிருக்கிறோம். அதேபோல வட்டலூர் மற்றும் கல்லூத்து ஆகிய ஊர்களுக்கு பேருந்து வசதி சுத்தமாக இல்லை. அங்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் தாய்மார்கள் பெரியோர்கள் ஏதாவது ஒரு அவசர காலத்திற்கு ஒரு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றாலோ அல்லது ஒரு அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டும் என்றாலோ வேலைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூட படிக்க செல்ல வேண்டும் என்றாலும் கூட இந்த பஸ் வசதி இல்லாதது மிகப்பெரிய குறையாக அந்த ஊர் மக்களுக்கு இருக்கிறது. அந்த குறைகளையும் கோரிக்கை மனுவாக எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நேரில் சந்தித்து கூறியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கண்டிப்பாக உரிய நடவடிக்கையை உடனே எடுப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். எங்களுடைய பனங்காட்டுப்படை கட்சியின் தலைவர் அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தனித்துதான் போட்டி என்பதை ஏற்கனவே அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் 5 வேட்பாளர்களை முதற்கட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். அதில் ஆலங்குளம் தொகுதியின் வேட்பாளராக என்னை அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் குறைந்தது 35 முதல் 40 வேட்பாளர்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக விரைவில் எங்கள் கட்சியின் தலைவர் அவர்கள் அறிவிப்பார்கள். பொதுவா இப்ப வந்து ஆலங்குளம் தொகுதிகளில் உள்ள கிராமங்களுக்கு சென்று தொகுதி மக்களோட குறைகளை நாங்க இப்ப கேட்டறிஞ்சுக்கிட்டு வரோம். அதிகாரப்பூர்வமா தேர்தல் ஆணையம் அறிவிச்ச உடனே எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இருக்கும். எங்களை பொறுத்த மட்டும் போலியான அரசியல்வாதிகளோ இல்ல பணத்திற்காகவும் புகழுக்காகவும் இருக்கக்கூடிய போலி வாக்குறுதிகளை நாங்கள் உறுதியாக கொடுக்க மாட்டோம். மக்கள் பணியாற்ற வேண்டும், அது மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தோட எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் நிற்கக்கூடிய நாங்க மக்களோட பயனளிக்கும் விதமா எங்களோட தேர்தல் வாக்குறுதி இருக்குங்கிறத கண்டிப்பா தமிழகத்திலே இருக்கும். தமிழகத்தில் அதாவது நாடார்களின் தொகுதிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற சீரிய நோக்கத்தோட கட்சியின் தலைவர் இருக்கிறார்கள்.
அதன்படி எங்களோட நாடார்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாவற்றிலுமே எங்களோட நாடார் வேட்பாளர்களை பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் நிறுத்துவாங்க.